ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல். நண்பர்களே, எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன நாளுடைய ராசி பலன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் மாதத்துடைய 20ஆம் தேதி. அதே போல் நாளை நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 3வது மாதமான ஆடி மாதத்துடைய 6ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது, ரொம்ப சிறப்பான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம். நாளைய வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த தெய்வத்துக்கும் உகந்த நாள்னா குபேரருக்கு உகந்த நாள். நிறைய பேர் என்கிட்ட வியாழக்கிழமை என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்ட்டு கமெண்டில் கேட்குறீங்க. ஸோ வியாழக்கிழமை அப்படின்னாவே குபேரருக்கு உகந்த நாள், அப்புறம் குரு பகவானுக்கு உகந்த நாள். குரு பகவானையும் சரி குபேரரையும் சரி வியாழக்கிழமை வழிபாடு செய்தால் கோடான கோடி நன்மை நமக்கு கிடைக்கும். ஸோ குபேரர் போல செல்வமும் பெருகும், அட் த சேம் டைம் நமக்கு நல்ல ஒரு பிளசண்டான வாழ்க்கைக்கு வேலையும் வந்து குரு பகவான் மூலியமாக கிடைக்கும். அதனால் வியாழக்கிழமை மட்டும் சாதாரணமான நாள் கிடையாது. வெள்ளிக்கிழமை எப்படி ஒரு சிறப்பான நாளோ அதே போல் ஒரு வியாழக்கிழமையே சிறப்பான நாள் தான். இந்த நாளில் குரு பகவான் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு, அதே போல் குரு பகவானுக்கு நிகரான குபேரரையும் வழிபாடு செய்கிறது சிறப்பு. ஸோ நாளை நாள் வழிபாடு இந்த தெய்வங்களை செய்திடுங்க. நாளை நாள் வேறு எதுவும் ஸ்பெஷல் திதியெல்லாம் கிடையாது, நார்மலான ஒரு வியாழக்கிழமை தான். ஸோ இந்த நார்மலான வியாழக்கிழமை நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசிக்காரங்க, எப்பயும் போல் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நாளைய கிழமை வந்து நாள் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நாளைய கிழமை நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. வாங்க, உங்களுக்கான நாளை நாள் எப்படி இருக்குங்கிற பலனை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நண்பர்களுக்கும் நண்பர்களிடையே சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். அதனால் நாளை நாள் நண்பர்களிடம் கவனமாக இருக்கணும். நாளை நாள் நண்பர்களிடம் வெளியே போகும்போது போகிறதுக்கு வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது. அப்படியே போகிறதுக்கு போகும்போது நீங்கள் பிரச்சனை பண்ணிங்கன்னா அந்த காரியம் உருப்படாது. அதனால் போகும்போது பிரச்சனை பண்ணாதீங்க. ஒருவேளை போயிட்டீங்கன்னா போன இடத்துல பிரச்சனை பண்ணாதீங்க. உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்டையும் பிரச்சனை பண்ணாதீங்க. ஏன்னா நாளை நாள் சிறு பிரச்சனையும் பெரு துளி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு விஷயமும் நாளை நாள் நண்பர்கள்கிட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையோடு இருக்கணும். மெயினாக விவாதங்கள் வந்து நாளை நாள் எதுவும் பண்ண வேண்டாம். அதாவது ஆர்குமெண்ட் எதையும் பண்ண வேண்டாம். நண்பர்களாக இருக்கக்கூடிய உங்கள் ஒய்ஃப் ஹஸ்பண்ட்கள்கிட்ட கூட நாளை நாள் நீங்கள் பண்ண வேண்டாம். ஸோ மீறி விவாதங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். அப்புறம் நாளை நாள் வெளியூர் பயணங்கள் செய்கிறதாக இருந்தால் தாராளமாக வெளியூர் பயணங்கள் செய்யலாம். ஏன்னா வெளியூர் பயணங்கள் செய்யும்போது அந்த பயணங்கள் நமக்கு நாளை நாள் சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் விரயங்கள் ஏற்படும், ஆனால் விரயங்கள் ஏற்பட்டாலும் அதுக்கு மேலே சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வெளியூர் பயணங்கள் நாளை நாள் செய்கிறத வேணான்னு மட்டும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வெளியூர் பயணங்கள் செல்லுங்கள், அதில் உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் உண்டாகும். அப்புறம் சாட்சி கையெழுத்து நாளை நாள் நீங்கள் போடுறத தவிர்க்கணும். உங்கள் கூட்டாளிங்க அவங்களுக்கு சாட்சி கையெழுத்து போடணும் அந்த மாதிரிலாம் எதையும் பண்ணாதீங்க, பண்ணி மாட்டிக்கொள்ளாதீங்க. ஸோ சாட்சி கையெழுத்து நாளை நாள் செல்லுபடி ஆகாது. ஸோ தயவு செய்து சாட்சி கையெழுத்து நாளை நாள் போடுறத தவிர்த்துக்குங்க. மீறி பண்ணி மாட்டிக்கிறவங்க, ஸோ பார்த்துக்குங்க. அப்புறம் வியாபாரத்தில் உழைப்புக்கான உயர்வு உண்டாகும். ஸோ வியாபாரத்தில் எதுவும் நாளை நாள் பண்ண வேண்டாம். வியாபாரத்தில் உழைப்புக்கான உயர்வு இருக்கிறதுனால வியாபாரத்தில் உழைப்பை கொட்டுங்க. எதிலையும் நாளை நாள் ஒரு கவனத்தோடு சிக்கனமாக இருக்கிறது நல்லது. சக ஊழியர்கள் புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்கள் அந்த புதிய அனுபவங்கள் கிடைக்கும்போது அது உங்களுக்கு ஒரு மறதியாக இல்லாமல் இருக்கும். ஸோ நாளை நாளே ஒரு மாதிரி மறதி விலகிற மாதிரியான நாளாக இருக்கும். நாளைய இந்த எச்சரிக்கையான நாளில் உங்களுக்கான நிறம் என் திசையும் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான நிறம் நாளை நாள் மஞ்சள் நிறம், என் நாளை நாள் 4, திசை நாளை நாள் வடகிழக்கு. உங்களுக்கான நிறம் என் திசை இதுதான் நாளை நாளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா விரயங்கள் ஏற்படும்,
பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உயர்வு உண்டாகும். உத்தராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அனுபவம் கிடைக்கும். இப்படி ராசி நட்சத்திரர் வாரியாகவும் நாளை நாள் இப்படி தான் இருக்கும் என்று தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களை தொடர்ந்து அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் ஷேர் பண்ணுறேன். மற்ற ஏனைய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஷ ராசி, இதிலும் ஆர்வமின்மையான சூழல் ஏற்படும். சில அனுபவங்கள் மூலம் மனதளவில் மாற்றம் உண்டாகும். வியாபாரத்தில் சூழ்நிலையிலிருந்து செயல்படுவது நல்லது. தொழில்நுட்ப கருவிகளில் கவனமாக இருக்கணும். அலுவலகங்களில் வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தாரிடம் அனுசரித்து நடந்து கொள்ளும். நாளை நாள் ஒரு நாள் விவேகத்தோடு இருக்க வேண்டிய நாள். அடுத்ததான் ரிஷபராசி, திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும். வீட்டின மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைக்கலாம். துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். பிரபலமானவர் நட்பு கிடைக்கும். உயர் அதிகாரிகள் உதவியாக இருப்பாங்க. கூட்டாளிகளுடைய ஆதரவு கிடைக்கும். நாளை நாள் உங்களுக்கு லாபம் இருந்த நாள். அடுத்ததான் மிதுன ராசி, கனிவான பேச்சுக்களால் ஆதாயம் அடைவீங்க. மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும். அரசு காரியங்களிலிருந்து வந்த இழுப்பறிகள் மறையும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். உயர் அதிகாரிகளால் சில சூட்சமங்கள் புரிந்து கொள்ளணும். நினைத்ததை செய்து முடிக்க முடியும். நாளை நாள் வெற்றி நிறந்த நாளுங்க. அடுத்ததாக கடகராசி, உறவினர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும். விளையாட்டு சார்ந்த விஷயங்களை ஆலோசனை பெற்று முடிவெடுக்கணும். கலை சார்ந்த துறைகளில் ஆர்வம் ஏற்படும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவது தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும். பூர்வீக குறித்த எண்ணங்கள் மேம்படும். பணி நிமித்தமாக சில முடிவுகள் எடுக்கணும். திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய நாளுங்க. அடுத்ததாக சிம்மராசி, நெருக்கமானவர்கள் சந்திப்பை ஏற்படும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் வழியில் அலைச்சல் ஏற்படும். விளைவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும். புதிய பங்குதாரர்கள் சேர்ப்பது குறித்த எண்ணம் அதிகரிக்கும். கடன்களை தீர்ப்பதற்கு உதவிகள் கிடைக்கும். சலன நிறைந்த நாளாக இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்ததான் கன்னிராசி, பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். செல்வ சேர்க்கை குறித்த எண்ணம் அதிகரிக்கும். போட்டிகளை வெற்றி கொள்வீங்க. மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். எழுத்து துறைகளில் அணுகலம் உண்டாகும். நினைத்த பணிகளை செய்து முடிக்க முடியும். உத்தியோகத்தில் சாதகமான வாய்ப்பு அமையும். ஸோ நாளை நாள் தேர்ச்சி நிறந்த நாள் என்று சொல்லலாங்க. அடுத்ததாக துளாராசி, குடும்பத்தில் ஒத்துழைப்பு மேம்படும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக செயல்படுவது நல்லது. புதிய நண்பர்கள் அறிமுகம் ஏற்படும். பழைய சிக்கல்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். சந்த நிலவரங்களை நாளை நாள் அறிந்து செயல்படணும். பணிகளை விரைந்து முடிக்கணும். பேச்சுக்களை ஆதாயம் அடைவீங்க. இன்பம் நிறந்த நாளுங்க. அடுத்ததாக விருச்சகராசி, சேமிப்பு தொடர்பான சிந்தனை மேம்படும். கேலி பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும். இனம் புரியாத பழைய நினைவுகளால் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலை இருந்து செயல்படணும். வியாபார முயற்சிகளை பொறுமையை காக்கணும். அதிகாரிகளால் அலைச்சல் ஏற்படும். நாளை நாள் பொறுமை வேண்டிய நாளுங்க. அடுத்ததான் மகர ராசி, குடும்பத்தாருடைய தேவைகள் நிறைவேற்றணும். மறைமுக தடைகளை வெற்றி கொள்ளணும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்பு அமையும். அலுவலகத்தில் மதிப்பு உயரும். வெளியூர் தொடர்பான பயணம் சாதகமாக அமையும். களிப்பு நிறந்த நாளுங்க. அடுத்ததாக கும்பராசி, உணவுபூர்வமாக செயல்படுவதை குறைக்கணும். திடீர் முடிவுகளால் மனதில் மாற்றம் உண்டாகும். தொழில் சார்ந்த விஷயங்களை பகிராமல் இருக்கணும். அலுவலகத்தில் மதிப்பு உயரும். நெருக்கமானவர்களுக்காக சில பணிகளை செய்து முடிக்கணும். முயற்சிகளில் இருந்து வந்து தாமத விலகும். உங்களுக்கு கீர்த்தி நிறந்த நாளாக இருக்கும். அடுத்ததான் மீனராசி, குடும்ப உறுப்பினர்களிடம் புரிதல் ஏற்படும். தள்ளிப்போன சில காரியம் சாதகமாக அமையும். அரசியல்வாதிகளுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். வியாபாரத்தில் அலைச்சல் ஏற்படும். ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். அலுவலகத்தில் முயற்சிக்கேற்ப மாற்றமான சூழல் அமையும். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும். முயற்சி மேம்பட வேண்டிய நாளுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா
இனி நான் போற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம பண்ணுங்க, இதே போல சுவாரஸ்யமா வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.